நேத்தே நம்ம பார்த்து வச்சிருந்தோம்ல, கார் ட்ரையல் எடுக்கும் போது ஒரு பக்கம் சைட் அடிக்குது. ஆமா சார், சைட் அடிக்குது. என் காரா? சைட்ல சார், ஒரு பக்கம் சைடு அடிக்குது. இன்னுமா வண்டியில கோளாறு? சார், கோளாறு இருக்கிறதுனால தான் இன்னும் ஒரு நாள் இருக்கணும்னு சொல்றேன். என்ன டில்லி? ஆமா சார், சார் உங்க வண்டி ஒரே நெட்டுல தான் நிக்குது. ஏன் சக்கரத்துல நிக்கலையா? வக்கீலுக்கு எப்பவுமே தமாசு, இவருக்கு எப்பவுமே தமாசு தான் சார். இன்னைக்கே இருக்கிற நெட்டெல்லாம் பர்ஃபெக்டா போட்டு இவன் கிட்ட ஒரு ரவுண்டு கொடுப்பேன். இவன் ஒரு ரவுண்டு வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவான், நான் நாளைக்கு பர்ஃபெக்டா டெலிவரி பண்ணுவேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா சார், யாரு சார் இருக்கிறாரு? என் ஃப்ரெண்டு, பேரு கோபி. இங்க பர்ஃபெக்டா ரெடி ஆகிற வண்டிகளை இவர்கிட்ட ஒரு ரவுண்டு கொடுப்பேன். சார், நாளைக்கு உங்க காரை டெலிவரி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் போற ரவுண்ட்ல வேலையை முடிச்சிடுறேன். பர்ஃபெக்டா முடிச்சிடுவீங்க? இல்ல நிச்சயமா, டெஃபினட்டா டெலிவரி எடுத்துக்கலாம். இல்ல பர்ஃபெக்டா. அப்போ நான் வரேன். அப்பா, நல்ல வேலை கார் தப்பிச்சிச்சு. இந்த மாடலை வச்சே இன்னைக்கு என் காதலை நான் சக்சஸ் பண்ண போறேன்டா. ஆமா, ஏற்கனவே கொடுத்த கார்ல எல்லாம் ஒன்னும் கழட்டல, இதுல கழட்ட போறியாக்கும். அடப்பட, ஏன்டா அபசகுணம் மாதிரி? நண்பனுக்கு ஆசீர்வாதம் பண்றா? ஆமா, ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி கையெல்லாம் சுளுக்கு எடுத்துடுச்சு. ஆமா, ஏன்டா நான் தெரியாம தான் கேக்குறேன். பெரிய வீட்டு பையனாட்டும் மாடல் மாடலா டெய்லி ஒரு காரை கொண்டு போற, அந்த பொண்ண மடக்க தான் பாக்குறோம், ஆனா மடக்க முடியல. ஆமா, அந்த காலேஜ் பொண்ணுகிட்ட அப்படி என்ன ஒரு பர்ஃபெக்ட்டா பாத்துட்ட? போடா, அவ சிரிப்பு இருக்கு பாரு, மத்தாப்பு செதற மாதிரி பக்குன்னு ஒரு பூச்சொரியல். டக்கர டக்கர. ஓகேமா, எனக்கு காலேஜ் நேரம் ஆயிருச்சு, அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த ரூம் சாவி புடிச்சுக்கோ. புது புது கார்ல போறானே இவன், என்ன கவர்னர் மானா? கவர்னருக்கு ஏதுங்க, ஒரே வண்டி தான் இருக்கும். இவன் வேணா மந்திரி மகனா இருப்பான். என்னடி இன்னும் பஸ்ஸையே காணோம், அது என்னைக்கு தான் கரெக்டா வந்துச்சு? சீக்கிரம் வாங்க வாங்கடி. ஏய், நம்ம லவர் ஸ்பெஷல் வந்தாச்சுடி. என்ன சிரிப்பு? அவ வருவாள? எத்தனையோ அட்டம்ப்ட பாத்துட்டீங்க, ஒண்ணும் நடக்கல. கிடைக்காததுக்கு துடிக்கிறத விட கிடைக்கிறது பிடிக்கிறது பெருசு இல்ல? கையெடு கையெடு. கிடைக்காத பிடிக்கிறதா என் சாதனை? நான் சாதனைக்கு ரொம்ப ஆசைப்படுறவன். லட்சுமி அடையாம விட இருக்கு. புது கார் வாங்கியிருக்கேன், லட்சுமி பாதம் பட்டா அதிர்ஷ்டம் பொங்குன்னு ஒரு ஆசை தான். செருப்புல தான் லட்சுமி வருவான்னு நினைச்சா, பேட்டா கடையில இருக்கிற அத்தனை செருப்பை வாங்கி கார்ல வச்சுக்க. வாட் யூ சே? உன் கால்பட்ட செருப்புன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா? செருப்பு தேடி அலையறனா? என்கிட்ட பழைய செருப்பு இருக்கு, தரேன். டாமிட், பழைய செருப்புன்னு சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லாம விட மாட்டேன். உன் பதிலுக்கு பதில் என்கிட்ட இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. லட்சுமி, நீ சொன்ன வார்த்தைக்கு சாரி சொல்லிடு, விட்டுறேன்.
வெரி நாய்க்கு யாரும் சாரி சொல்ல மாட்டாங்க. எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியல. புடவை இப்படி இழுக்கறிய? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேடம். புடவை யார் இழுத்துன்னு சரியா பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்கல. உங்க மன்னிப்ப நான் கேட்கல. நல்லவேளை கராத்தே கத்துக்காம இருந்தீங்களே. தேங்க்யூ. என்ன லக்ஷ்மி, என்ன தப்பு பண்ண இப்படி கணத்துல போட்டுக்கிற? ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு எனக்கு ரெண்டு டெஸ்ட். ஒரு டெஸ்ட்ல என் பதில் கரெக்ட், ஆனா இன்னொன்னுல தான் தப்பு பண்ணிட்டேன். அதான் படபடான் கணத்துல போட்டுக்கிட்டேன். நீ நல்லா படிக்கிறவளாச்சே, என்ன தப்பு பண்ண? நானா தப்பு பண்ணலம்மா, ஏதோ சந்தர்ப்பம், தெரியாம பண்ணிட்டேன். இந்த அம்மா பாப்பா. பாப்பாவா? யாரடாவே? நிறுத்தம்மா, நிறுத்த. என்ன பார்த்தா பாப்பா மாதிரி தெரியுதா உனக்கு? பின்னால பார்த்தா அப்படி தெரிஞ்சதம்மா. தெரியும். யார் நீ? நான் ரேஷன் ஆபீசர். இந்த வீட்டுல யாரா இருக்கான்னு கரெக்டா பேரை சொல்லு. இந்த வீட்டுக்கு தலையாரு? தலை, காலு, கையி, முண்டம் எல்லாமே அந்த பகிரண்டமும் கண்டு நடுங்கிடும் அகிலாண்டேஸ்வரி அம்மா. வேலை எல்லாம் அப்படியே கிடக்க. ஏடி இன்னமா தொடச்சிட்டு இருக்கேன், எவ்வளவு நேரம் நீ தொடக்கிறதுக்கு? சீதனமே கொண்டு வராமே குறுக்கிக்கிட்டு வந்தா உங்க அம்மா வேலையே இல்லாம சோத்தத்துக்கு உங்க அப்ப உங்களுக்கு எல்லாரும் போன் தண்ட சோறு கொட்டுறேன் பாரு. எல்லாம் என் தலையில என் தலையில அடிக்கணும். அச்சே, என்ன 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 வேணா பேசுங்க, அப்புறம் ஒண்ணு சொல்லாதீங்க. சொன்ன என்ன செய்யறேன் பேசுறேன் பலி. பாரு இப்ப பேசுன பாரு பேசு. அதுக்காக நீ உனக்கு சோறு கிடையாது. கேட்டீங்களா? அதான் அகிலாண்டத்துடைய கர்ஜனை. எழுதியாச்சா? அழுதாச்சு. மருமக பேரு? சாவித்திரி. எமங்கிட்ட போராடலையா? அந்நாட மாமியார் கிட்ட போராடுற பாவம். அந்த மூத்தாள் மகங்கிற மூத்த மகன் அவரு சத்தியமூர்த்தி. பேருக்கு ஏத்த புள்ள, அரகுறை படிப்பு, வேலை கிடைக்காதனால ஏதோ அரசியல் கட்சியில சேர்ந்துகிட்டு மீட்டிங் பேசி அஞ்சு பத்துமா சம்பாதிக்குது. சர்வாதிகாரம் ஒளியணும்னு என்னால மேடையில தான் பேச முடியுமே தவிர இந்த வீட்டுல பேச முடியாது. சாவித்திரி, எங்க அப்பா செஞ்ச தப்பு அதுக்கு நான் அனுபவிக்கிறேன், நீயே எனக்காக பேசுற. எனக்கு ரோஷம் இல்லாம இருக்கலாம், கட்டி இருக்கீங்களே, இதுக்காவது ரோஷம் வேண்டாம். சரி சரி, மறைச்சிடு. அதுல இருக்கிற தங்கத்துக்காக அதையும் பிடிங்க போறாங்க. சாவித்திரி, பாத்ரூம் குளிக்க முடியாதபடி நாரது. நீயும் உன் பிள்ளையும் குளிச்சா எப்படி? போய் பாத்ரூம் கிளீன் பண்ணு. பத்து மணிக்கு நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். போ போ. அந்த கொலைக்குத அது அகிலாண்டம் பெற்ற அலங்காரம். தோலுதான் வெள்ள, மனசு அம்மா போலவே கருப்பு. ரேவதி. எழுதி முடிச்சிட்டீங்களா? அழுது முடிச்சிட்டேன். நாங்களே அழுவல, நீயே அழுவுற. அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? சத்தியமூர்த்தியோட தம்பி கோபாலகிருஷ்ணங்கிற கோபி பட்டணத்துல படிக்குது. அது கரையேறித்தான் அண்ணன் மனத்தை காப்பாத்தணும். தூக்கி எறிடா மனசு விட்டு. அவளே நினைச்சுக்கிட்டு இடத்த அளவு போட்டு. நான் அழகா இருந்தா அவ என்ன லவ் பண்ணலையா? உலகத்துல அழகுக்காக தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் பர்ஃபெக்டா சொல்றேன், உலகத்துல முக்காவாசி பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. அப்புறம் ஏன்டா அவ என்ன வெறுக்கறா? இன்னொருத்த அவளை பிடிச்சிட்டா. இந்த வார்த்தையை வாபஸ் வாங்கடா, வாபஸ் வாங்க. என்னடா இது? என்ன தவிர யாரு லட்சுமிய சொந்தம் கொண்டாட கூடாது? அவ எனக்கு தான் உரிமை, அவ எனக்கு தான் உரிமை. சரி சரி விடு. ரேவதின்னு சொன்னீங்களே, அந்த பரதேவதி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு குட்டியும் போட்டுட்டா. ஆம்பளை பிள்ளை, 8 வயசு ஆகுது. புருஷன் பேரு சனி. சனியா? ஓஹோ, சனிக்கிழமை பிறந்தாரோ? இல்ல இல்ல இல்ல, சத்தியமங்கலம் நித்யானந்தம், அத சுருக்கி சனி. அவர் என்ன வேலை பாக்குறாரு? எல்லா வேலையும் பாப்பாரு. வீட்டுல அகிலாண்டத்துக்கு கூஜா, ராத்திரில வெளியில ராஜா. கண்ணாலே இளம் பூங்கா
வைகை தோளில் வைகை காதல் பொய்கை என்னோடு நின்றாடு வைகை தோளில் வைகை காதல் பொய்கை என்னோடு நின்றாடு சுவை தரும் உடல் உனது பொன்னேடு புது கவிதைகள் தினம் இதழ்களில் எழுதி கொண்டாடு அழகு சித்திரம் இளமை புத்தகம் மயக்குதையா மயக்குதையா கண்ணாலே ரெண்டு கண்ணாலே இளம் பூங்காற்றும் நாம் எழில் நீரோற்றும் நாம் என்னங்கும் உன் கையிலிருந்தமே பண்ணிக்கோ மருமகளா வந்துடு சிங்கப்பூர் பொண்ணு மாதிரி உன்ன சிங்காரிச்சு என் மாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் மேட்டரை முடிச்சிடுறேன் நீங்க முடிக்கிறேன் அப்பதான் என் மாமியார் கையில இருக்கிற சாவி கொத்து உன் கைக்கு வரும் நாம ரெண்டு பேரும் இரும்பு பொட்டியை திறக்கலாம் சூட்டோட சூட சிங்கப்பூர் பறக்கலாம் ஆமா குடும்ப பொண்ணு எப்படிங்க இருப்பா அதெல்லாம் உனக்கு ஏன் சொல்லுங்க குடும்ப பொண்ணுன்னா அடக்கமா இருப்பா அளவோட சிரிப்பா பூமி அதிராம நடப்பா பின்ன முக்கா கிணறு தாண்டிட்டு இப்ப முழுகிறேன்றியா இன்னும் மூணு மாசத்துல நீ பிஏடி ஃபீஸ் கட்ட முடியல கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு பிரின்சிபல் கேக்குறதானே அவர் ரூல்ஸ்லயே நிக்கிறாரு ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் இது பாரு நீ பிரின்சிபல் கிட்ட இத பாரு உன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட் எழுந்தா காலேஜுக்கு தான் லாஸ் சோ ரோஷங்கிற சொல்லுக்கு அர்த்தமே தெரியாது உனக்கு உப்பு போட்டு சாப்பிடல
உப்பு எனக்கு பிடிக்காது, ஸ்வீட் தான் பிடிக்கும். அது உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீ துடிப்ப பாரு. உடைச்சது ஹெட்லைட்ட, இனிமே கலாட்ட பண்ண பீ கேர்ஃபுல். நீங்களா ஆம்பளைங்களா? நீங்களா ஆம்பளைங்களா? ஒரு பொம்பளை லைட்ட உடைச்சு போறா பாத்துக்கிட்டு இருக்கீங்களாடா? நீ மட்டும் என்ன பண்ணியா? என்ன லட்சுமி இப்படி பண்ணிட்ட? அதை விடு, ஓ மேட்ருக்கு வா, நீ கிளாஸ் போ. பிரின்சிபல் போக சொல்லிட்டாரு, நீ கிளாஸ் போ, நான் பிரின்சிபல் கிட்ட பேசுகிறேன், போ. சரி. May I come in, sir? Yes, come in. Oh, Lakshmiya, what's the matter? She's a poor but a brilliant student. அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வருஷமா படுக்கையில் இருக்காரு. சம்பாதிக்கிறதுக்கு அண்ணனோ தம்பியோ இல்லை. இந்த நிலைமையில அவ எப்படி? தர்மாஸ்பத்திரி மாதிரி. இது ஒரு தர்ம காலேஜ் இல்லைங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அதுக்காக ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், ஐ மீன் மூணு மாசத்துல டிகிரி வாங்கி ஏதோ கிடைக்கிற வேலையில உட்காந்து குடும்பத்தை காப்பாத்த போற பொண்ணு நீங்க வெளியேத்துட்டா, அவளையே நம்பி இருக்கிறவங்க அம்மா அப்பா. யூ ஆர் ஆல்சோ ஃபாதர், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபீலிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ. கிரேஸ் டைமா மூணு நாள் வேணா தரேன், அதுக்குள்ள பணத்தை கட்டிட சொல்லணும். தேர் வில் பி நோ மோர் எக்ஸ்கியூசஸ். இந்த காலேஜில நான் சம்பளம் வாங்குறதுனால என் கருணை அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க் யூ சார். என்ன சார் இது? ஆரம்பத்தில் நானும் பார்க்குறேன், பிரின்சிபால் ஸ்டூடெண்ட்டுமா பேசிக்கிறீங்களே தவிர லட்சுமி உங்களை அப்பான்னு கூப்பிடல, நீங்களும் அந்த மகளாக நினைச்சு கருணை காட்டல. இது வீட்டு நாற்காலி இல்லை, உத்தியோக நாற்காலி. பதவிக்கு தாலி கட்டிட்டா ஜனங்கள்கிட்ட பத்தினியா வாழணும். ஆமே கரெக்ட்? அப்சல்யூட்லி கரெக்ட் சார். வண்டியை இங்கே கொண்டு வந்து விட்டு மூணு மாசம் ஆகுது, முட்டை இருக்குது, ஆம்லெட் இல்லைங்கிற கணக்கில் வண்டி இருக்குது, ரிப்பேர் ஆகலை. ரிப்பேர் செய்யுங்கடான்னா ஹெட்லைட்டை உடச்சி வச்சிருக்கிறானுங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது எந்த விதத்துல நீதி? இது ஒரு கடைய, நீ ஒரு மெக்கானிக்க. உங்களை இல்ல சார், அவனை. ஏன் சார், என்ன பார்த்து ஒரு நல்ல மெக்கானிக்கான்னு கேட்டீங்களே, நான் பர்ஃபெக்டா கேக்குறேன். நீங்க ஒரு பர்ஃபெக்ட் எம்எல்ஏவா? பின்னா சார், உங்க தொகுதி பக்கம், அதான் உங்க தொகுதி பக்கம் வண்டியை ட்ரையல் எடுக்கலான்னு ஏற தாழ மூணு ரவுண்டு வந்திருப்பேன். அதோ போறாம்பார் புறம்போக்குன்னு சொல்லி அவன் கல்லுல சர்ரு சர்ருன்னு அடிச்சான். வண்டியை நிறுத்தி பர்ஃபெக்டா பேனட்டை காப்பாத்தினேன், கல்லு ஹெட்லைட்ட பதம் பார்த்துடுச்சு. சார், ஓட்டு வாங்கின உங்க தொகுதியிலாவது நல்ல பேர் எடுங்க சார். இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது, இது எதிர்கட்சியுடைய சூழ்ச்சியா தான் இருக்க முடியும். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறது தெரியாம ஏன் ஹெட்லைட்ட உடைச்சிட்டானுங்க? நாளைக்கு அதே தெருவில் மீட்டிங் போட்டு பேசுறேன் சோட. இதுக்கு தான் சார், இதுக்கு தான். எம்எல்ஏ காரனா ரிப்பேருக்கு வேண்டாம்னு சொன்னேன், கேட்டானா? ஏண்டா டில்லி, பிரின்சிபால பிடிக்கலனா காலேஜ் பசங்க கல்லால் அடிக்கிறாங்க. பர்ஃபெக்ட். முதலாளியை பிடிக்கலனா தொழிலாளி கல்லால் அடிக்கிறாங்க. பர்ஃபெக்ட். வேற எவன் பிடிக்காட்டி எவன் எவன் கல்லால் அடிப்பான். பொம்பளைங்களை டாவடிச்சா பொம்பளைங்களை வண்டியை உடைப்பாங்க. போடா, வரேன்பா. உணர்ச்சி வசப்படாதீங்க சார், அவனை சொன்னேன். சரி சரி, வண்டியை நாளைக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்துரு சார். நைட்ல டெலிவரி தரேன், பகல்ல ஜனங்க பார்த்தாங்கன்னா பர்ஃபெக்டா. நாளைக்கு மீட்டிங்ல ஹெட்லைட்டை பத்தியே பேசுறேன். வண்டியை கொண்டு வந்துரு. நல்லா சமாளிச்ச. நாளைக்கு என்ன கார் தரேன்? குண்டு தொலைக்காத ஜனாதிபதி கார் வந்தா தர உன் காதலுக்கு. கிண்டலா? டேய், வந்த ஆத்திரத்துல ஹெட்லைட்டே தூள் தூளா உடைச்சான்னா லட்சுமி உன்னை லவ் பண்றானா நினைக்கிறேன்? டேய், அவ வெறும் அலட்சப்படுத்தலடா, உன்னை அழிக்கணும்னே நினைக்கிறான். நான் பர்ஃபெக்டா கேக்குறேன், இந்த காதல் உனக்கு தேவையா? எத்தனை வேகத்தில் அவ என்ன வெறுக்கிறாளோ அதே வேகத்தில் அவளை நான் அடையாம விடவே மாட்டேன். லட்சுமி இல்லைனா எனக்கு லைஃபே இல்ல. அப்பா. என்னம்மா? டாக்டர் கிட்ட போறீங்களா? இந்தாங்க. என்னம்மா பேப்பர்? உங்க கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு டாக்டர் கிட்ட நீங்க ஒழுங்கா சொல்லணும் இல்லையா? ஓ, கை கால்களில் சோர்வு, கொஞ்சம் நடுக்கம்,
தூக்கம் இல்லாமை. ஏமா, எனக்கு தூக்கம் இல்லைன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? ராத்திரி 2 மணி வரைக்கும் உங்க ரூம்ல லைட் எரியுதே. அப்போ நான் தூங்குறது இல்லைன்னு நீயும் தூங்குறது இல்லையா? நான் குழந்தையா இருக்கும்போது நீங்க எனக்காக கண்ணு முழிச்சீங்களே, இப்ப உங்களுக்காக நான் முழிக்கிறேன். இது என்ன பரிகாரமா? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன வியாபாரமா? பிரில்லியா, உனக்கு பதில் சொல்ல யாராலையும் முடியாது. ஆமா, போற வீட்டுல இப்படிதான் பொட்டு பொட்டுன்னு பேசுவியா? கேள்வி வந்தா பதில் நிச்சயமா கொடுப்பேன். நியாயத்துக்கு நியாயம், அநியாயத்துக்கு அதே முறையில. என்ன அப்பாவும் பொண்ணு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கோயிலுக்கா? ஆமா, நீங்க உங்க டாக்டர் கிட்ட, நான் ஏன் டாக்டர் கிட்ட? யாரு? அகிலாண்டேஸ்வரி டிஓடியா? டிஓடினா அதான் டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ். ஆமா, உன் கம்ப்ளைண்ட் என்ன? கம்ப்ளைண்ட் மகதான், வயசு 20 கிட்ட ஆகுது இல்ல, கால் கட்டு போடணுமே. லட்சுமி பேசாத நகர்ந்துட்டா பாத்தியா? வாய் ஊமையாச்சுன்னா மனசு யாருகிட்டயோ பேசுதுன்னு அர்த்தம். சீச்சி, அவ குழந்தை. இத பாருங்க, எந்த பொண்ணும் பாவாட போடுற வரைக்கும் தான் நம்ம புள்ள. தாவணி போட்டுட்டா நமக்கு இல்ல. சரி, நாம போகலாமா? ஏய் ஜானகி. ஹாய் லக்ஷ்மி. ஹாயா, முதல்ல ஃபீஸ கட்டிட்டு அப்புறம் ஹாய் சொல்லு. இந்த கட்டியாச்சே. எப்போ? நேத்திக்கே. என்னது? ஓ மாதிரி என் குடும்ப நிலைமை தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டருக்கு படிக்கிறார், அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் லக்ஷ்மி. அது யாருடி டாக்டர்? ஓ நாடிய தெரிஞ்சவர். நீ பார்க்க வேண்டியவர், பழக வேண்டியவர் லக்ஷ்மி. இருக்க குணம் காட்டுறவங்க யாரா இருந்தாலும் நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஹாய் ஜானகி. ஹாய் சரவணன். லக்ஷ்மி, இவர் தான் டாக்டர் சரவணன். ரெண்டு பேரும் பாத்துட்டே நின்னா தெரியும். பாத்துக்கிறோம். எப்படி தெரியும்? போன ஜென்மத்துல நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தேன், இந்த ஜென்மத்துல வாங்கிட்டேன். அப்போ கணக்கு தீந்து போச்சா? அவங்க தீந்ததுன்னு சொன்னா முடிச்சுக்கிறேன், கண்டினியூ பண்ணலான்னு சொன்னா. இந்த நகையை மீட்டி பாக்கி 4000 ரூபாய் இவ அண்ணன் கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன். இவளை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகலாம்னு. இவளை போய் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டா இவளுக்கு பதிலா நான் தானே எடுக்கவா, பாத்திரம் தேய்க்கவா? அப்பா, தங்க இல்லாத கல்யாணமா? தாலி கிட்ட போறது இவங்க அண்ணன் தானே, இவ இல்லையே. பாருங்க, சீமந்த செலவு, பிரசவ செலவு, இவங்க ரெண்டு பேரும் வேலை இல்லாம உட்காந்து சாப்பிட்ட செலவு, சோத்து செலவு, சோப்பு செலவு, இந்த சில்லறை எல்லாம் சேர்ந்து 4000க்கு வருது. இப்ப நீங்க இதை குடுத்துட்டு போயிட்டு வாங்க, நான் முடிஞ்ச அவளை கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். தப்பாரு சாவித்திரி, உங்க அம்மா கிட்ட ஏதாவது பேசணும்னா சட்டு புட்டுன்னு பேசி அனுப்பு. சீக்கிரம். அம்மா, இருந்த பணத்தையும் எனக்காக இழந்துட்ட. இப்ப அண்ணன் கல்யாணத்துக்கு நீ என்னமா பண்ணுவ? புள்ளைய பெத்தா நாம பேசலாமா? பொண்ண பெத்தா அவங்க தாமா பேசுவாங்க. நான் சமாளிச்சுக்கிறமா. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமா. நான் வர்றேம்மா. அம்மா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போமா. அதுவும் கருணாயிடுமா. இந்த தரித்திரம் ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாதுமா. நான் வர்றேம்மா. வீடு இவ்வளவு பெருசா இருக்கே. எங்க அத்தை இதை விட பெருசு. டிரஸ் வாங்க மாப்பிள. என்ன வழி தவறி வந்துட்டீங்க கொல்லப்பக்கமா? இத கண்டா நாய்க்கு பயம். என்னது? நாய்க்கு இத கண்டா பயம். யார் இது? இதுதான் கோபிக்கு பாத்துருக்க பொண்ணா? கும்பிடுறாத்த. இது அத்தை இல்ல, காலக்கட்ட பத்து பத்து விழுந்துரிய. எதையே இழுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்பா, அது யாருங்க? அதான் கோபி, உன்னோட வருங்கால புருஷன். கையெடு. என்ன மாப்பிள, யார் இந்த பொண்ணு? இதான் கோபிக்கு பார்த்த பொண்ணு, பேரு அனு. அப்படியா? நல்லாருமா? நல்லாரு. நல்லாரு. என்னது
ஏன் மூஞ்சியே காமிக்க மாட்டேங்குது? ரொம்ப வெக்கப்படுதே. ஆனாலும் வெக்க ஜாஸ்தி. பொம்பளைங்களோட பேசவே பேசாது. உட்காருமா? உட்கார். நல்லா இருக்க. பரவாயில்ல, அழகா இருக்கா. ஏமா, அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? சொல்லுமா, சொல்லிடுமா. வெக்கப்படுது, நான் சொல்றேன். அவங்க அப்பாவுக்கு சொந்தமா கையில நாலு கப்பல் இருக்குது. கையிலேவா? தேவைப்பட்டா எடுத்து தண்ணில விட்டுருவாரு. அத்தனையும் அனு பேர்ல தான் இருக்குது. நாலு கப்பலும் பொண்ணு பேர்லயேவா? ஏமா, அப்ப கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? நாலு கப்பலுமா? முடிச்சிடலாம். அனு, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. மகாலட்சுமி மாதிரி இருமா. மாப்பிள கால உழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. மூலஸ்தானமே ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. நான் என்ன வாகனம்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மாப்பிள. நமஸ்காரம் பண்ணிக்கமா. உன் எண்ணம் எல்லாம் ஈடேறி ஓஹோன்னு இருக்கும். இது என் மக, உனக்கு மூத்தவ. நல்லா இருமா. உட்காருமா. அவ காலையில போய் விழுவாங்களா என்ன? நல்லவங்க காலைல விழணும். தருத்திரம் காலையில போய் விழுவாங்க. என்னவோ பெருசா அவங்க அம்மா பத்து பவுன் செயின் போட்டாங்களாம். அதை கொண்டு வந்து எல்லாருக்கும் காமிச்சுக்கணும். வந்துட்டா தருத்திரம் தருத்திரம். சனி சனி அத்தை கூப்பிட்டீங்களா? உங்களை சொல்லல மாப்பிள. நீங்க பொங்கு சனி, அத பாருது பாருங்க. மங்கு சனி. காபி இன்னொன்னு வருது. என்ன மாப்பிள வருது? காபி. பாப்பா நீ காபி எடுத்துக்க. நினைச்சேன் நீ கிளாஸ் தான் எடுப்பேன், அதனாலதான வச்சேன். அது அவங்க குடும்ப பழக்கம். அதான் சொன்னீங்களே, அவங்க அப்பா கையிலயே நாலு கப்பலை வச்சிருக்காரு. நீங்களும் கிளாஸ்லயே குடிங்க. சீஸ். காபி மாப்பிள. காளி மாப்பிள, குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு இந்த கல்யாணத்துல அம்மாவுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டு வாங்க. கிளாஸ் கொடுத்துரு. நமஸ்காரம் பண்ணிக்க. போயிட்டு வாமா. ஐயோ வெக்கம். ஆனாலும் வெக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அனுசியா நல்ல பொண்ணு. இந்த படவை பேக் பண்ணுங்க. ஆசைப்பட்டு டிசைனை பார்க்கணும்னு கேட்டீங்களேன்னு காட்டணுமா. ஏற்கனவே ஒருத்தர் இதை செலக்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு வேணும்னா வேற டிசைன் காட்டணும். வேண்டாம், வேற கடையில் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட் ப்ளீஸ். நான் தான் இந்த புடவையை செலக்ட் பண்ணேன். அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அமெரிக்கால இருந்து வந்தவங்க கேட்டாங்களா. நீங்க இதை எடுத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. பேக் பண்ணுங்க. சரிங்க. உங்களுக்கு புடவை செலக்ட் பண்ண கூட தெரியுமா? பொண்ணு செலக்ட் பண்ண தெரியும் போது லட்சுமி. என் கார்லயே வந்துடுறேன், வீட்டில் ட்ராப் பண்றேன். இது உங்க காரா? ஆமா. ஆர்சி புக் காட்டவா? என்ன யோசிக்கிற? வாங்க போகும்போது சொல்றேன். இருமல் ஜலதோஷம் ஜுரம் எதுவுமே அண்டாது. சர்வ ரோக நிவாரணி. பெரிய விக்ஸ் வேப்போ ரப்பு. களி நீ சும்மா இருக்க மாட்டேன். மாப்பிள்ள எவ்வளவு ஆசையா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. மாப்பிள்ள இதை எங்க வாங்கினீங்க? இமயமலையில இருந்து. ஊசியோ பாசியோ ஆனந்த சாமியாரினி. ஊசியோ பாசியோ ஆனந்த சாமியாரினி உங்க கழுத்துல போட சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? ரெவதி அத்த கழுத்து போடுமா? பக்தியோட போடுமா? அட அட அட
என்ன வாசனை, என்ன வாசனை அம்மா தாயே. என்ன சிரிக்கிற? இல்ல, கையில அப்படியே ஒரு டால்டா டின்னையும் கொடுத்துட்டா ஒரு நாய் நரி எதுவுமே அண்டாது. கூட்டாரம் கூட்டாரமா போகலாம். எங்க அத்தா எது செஞ்சாலும் உனக்கு பிடிக்காதே, நீ உள்ள போய் காஃபி அனுப்பு. அதுக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். மாப்பிள்ளே, இது உங்களுக்கு சும்மாவா கொடுத்தான்? சும்மா கொடுப்பாங்களா? அம்மனுக்கு 10 பவுன்ல செயின் பண்ணி போட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. உங்களை கேட்டுட்டு என்ன மாப்பிள்ளை, இது இதெல்லாம் என்ன கேட்கணுமா? உடனே சரின்னு சொல்ல வேண்டியதானே. சாமி காரியமாச்சே, இதெல்லாம் என்ன கேட்கணுமா? 10 பவுன் தானேமா, நான் கொடுக்குறேன். நீ எதுக்காடி கொடுக்கணும்? ஏ சாதுரி, இந்த செயினை கேட்டு. இதையா அத்தை, எங்க அம்மா தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா வெள்ளிக்கிழமை அதுமா எனக்கு தந்தாங்க. இது யாருக்கும் தரமாட்டேன். பெரிய இவ இவ புருஷனும் பொண்டாட்டியுமா வேலை வேலைக்கு சோத்த குட்டிக்கல, எங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? குடுறே செய்யணே, குடுறே. மாப்பிள, இந்தாங்க 10 பவுன் செயின், என் பேரை சொல்லி அம்மன் கழுத்துல போட்டுருங்க. தக்கரா இருக்கு, நான் இப்பவே போய் அம்மன் கழுத்துல போட்டுறேன். சாவித்ரி, சாவித்ரி. என்னங்க? ஆறுதலுக்கா சொல்லல, என்னைக்காவது எனக்கு வேலை கிடைச்சு நாம வெளியே போனாலும் அப்ப நாம பட்ட கடனுக்கு எங்க சின்னம்மா இந்த நகையெல்லாம் வச்சுட்டு போனதான் சொல்ல போறாங்க. அப்ப போறது இப்பவே போயிட்டேன். அதுக்கு இல்லைங்க, பாவம் எங்க அம்மா ஆசையா கொடுத்தாங்க, அது பறி போயிடுச்சேன்னா. உங்க அம்மா உன்ன ஆசையத்தான் வளர்த்தாங்க, ஆனா எனக்கு வாழ்க்கப்பட்டுடைய சுகம் பறி போலியா? எங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் செஞ்ச தவறுக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும், அதுல தப்பு என்னம்மா? டக்கர், டக்கர், இத பத்தியா? 10 பவுன் செயின் டக்கரா இல்ல, என்ன யோசிக்கிற? எதுவும் இல்ல. தங்கத்துக்கு வேல்யூ இருக்கணும்னா அது உன் கழுத்துல தான் தங்கணும். இந்த செயின் உன் கழுத்துல பொருளும் போது நான் இந்த செயினா பொருந்திருக்க கூடாதான்னு ஒரு பொறாமதான். உங்களுக்கு ரொம்ப பேராசைதான். பொண்டாட்டி இருக்கிறவங்க இப்படி பேசலாமா? பொண்டாட்டி இருக்கிறவன் தான் இப்படி பேசுவான். வீட்டுல சாப்பாடு சரியில்லைன்னா ஹோட்டலுக்கு போறது இல்லையா? நான் என்ன ஹோட்டலா? நீ என்ன சாதாரண ஹோட்டலா? 5-star ஹோட்டலாச்சு, 5-star. நான் தான் ஓனர், கஸ்டமர் எல்லாமே. 5-star-ஆ? இல்லையா பின்ன? உன் கண்ணு ரெண்டும் 2-star. அப்புறம்? அப்புறம் எனக்கே வெக்கமா இருக்கு. ஆமா, இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு என்னை எப்படி கோபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? குடும்பம் ஆயிட்டா நான் அவருக்கு தானே சொந்தம். தாலி அவனுக்கு, நீ எனக்கு. அப்படியே சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அத்தை சொத்தோட அம்பில் ஆயிடுவோம். எப்பங்க கோபிக்கு எனக்கும் கல்யாணம்? ஏமாந்தம் வரட்டும், மாலைய கழுத்துல மாட்டிடுவோம். கோபி, என்ன மன்னிச்சிருப்பா? ஒரு பாட்டு பாடுறேன். பாட்டா இது? அக்காவை பத்தி ஒரு பாட்டு. வெரி குட். குறிப்பாத்து மாலை வீசிருக்க மடையா? இதே ஒரு மஞ்ச கைத்த வீசிருக்கூடாது, சென்டிமெண்டா நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிருப்பேன். பிளட்டி ஃபூல். நில்லு மேம், காலேஜ்ல சேரத்துக்கு முன்னால கார்பரேஷன் நாய் பிடிக்கிற வண்டியில வேலை செஞ்சியா? நாங்கெல்லாம் லைசன்ஸ் இல்லாத நாயா? வீசினா உடனே வந்துருவோமா என்ன? மட ராஸ்கல், ஓசி கார் எடுத்துட்டு வந்துட்டு என்னமோ ஒரிஜினல் கார் மாதிரி போஸ் கொடுக்கறது என்ன பாக்குற? இது ஓன் காரா? ஆர்சி புக் எடு, ஆர்சி புக் எடு மேம். ஒரு அட்வொகேட் காரை திருடிட்டு வந்துட்டு ஊர்வலா என்னையா ஊர்வலா?
இதெல்லாம் உன் ஷோவை நம்பி சுத்துறாங்களே, அந்த கேர்ள்ஸ் கிட்ட வச்சுக்கா, என்கிட்ட வச்சுக்காத. டாமி, என்னமோ ஊமையா இருந்தா திட்டிக்கிட்டே போறியே, ஏய் என்னடி செய்வ? கோபி, you are dismissed from the college. வேண்டா சார், இது ஸ்டூடண்ட்ஸ் மேட்டர், ப்ளீஸ் பிரின்சிபல் இதுல தலையிட வேண்டாம். இவன் செஞ்ச தப்புக்கு இவனை பெத்தவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கணும்? Let him continue his studies, not the cheap manners. சமயத்துல உன் மக கால வாரிட்டான். ஒரு பொறுக்கிய டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்றேன், இவளுக்கு என்ன இறக்கம்? காஃபியே ஆறி போச்சு, நீங்க இன்னும் ஆறலையே. அட, ஒருத்தனுக்கு சூடு கொடுத்தாதான் இவனை போல அலையிற பத்த பசங்களுக்கு புத்தி வரும். காலேஜுக்கு போனா வணக்கங்க. சீதா, காபி கா சொல்ல போற? ஆமா, டிஃபனுக்கு சேர்த்து சொல்ற. பிளடி ஃபூல், உன் கஞ்சத்தனத்தை நீ இன்னும் விட மாட்டியே. அதனாலதான்டா இவ்வளவு பெரிய பங்களா என்னால கட்ட முடிஞ்சது. எப்படிடா ஏன் ஞாபகம் வந்தது? இங்க எங்க வந்த? நான் எங்கடா வந்தேன்? என் புள்ளதான் வர வச்சான். புள்ளையா? பின்ன நீ பொண்ண பெத்துக்கிட்டா நான் புள்ளையதான பெக்கணும். அவன் தான் ரூட்டையே காட்டினும். காலேஜ்ல படிக்கிறானா? டியூஷன் சொல்லி தரணுமா? என்ன சப்ஜெக்ட்? லவ். என்னது? காதல்டா. என் புள்ள பாஸ் பண்ணிட்டான். இந்த காதல் பாடத்துக்கு உன் பொண்ணுதான் வாத்தியாரம்மா. லட்சுமிக்கு லவ்வா? சரஸ்வதிக்கு உண்டுடா. சீதா, சீதா. என்னங்க? டிஃபன் அப்புறம் டிலே பண்ணாம வா. இதோ வந்துட்டேங்க. என்னங்க? உலக அதிசயத்துல எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சேர்த்துக்க. என்ன சொல்றீங்க? உன் பொண்ணு இந்த மடைய மகனை காதலிக்கிறாளா? நிஜமாவா? டேய், நான் வக்கீல் இல்லையா, சாட்சியோட தான் வந்திருக்கேன். கூப்பிடட்டுமா? எங்க கூப்பிடு. என் சரவணன், என் சரவணன், என் சரவணன். எப்படா உன் பொண்ணு பார்த்த புள்ள? MBBS ஃபைனல் இயர், புத்திசாலி, படிப்பாளி. இந்த வருஷம் படிச்சு பாஸ் பண்ண உடனே ஹவுஸ் சர்ஜன், அப்புறம் சொந்தத்துல கிளினிக், அப்பாவுக்கு ரெஸ்ட். டேய் வாடா. எப்படி? வணக்கம். உட்காருப்பா. டேய், கூப்பிடுறேன் உன் பொண்ணு, எனக்கு டிலே ஆகுது. நான் டிசைட் பண்ணிட்டு கிளம்ப வேணாம், தலைக்கு மேல வேலை இருக்குடா. கொஞ்சம் இருற. சீதா, லக்ஷ்மி அனுப்பு. இதோ இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துட்டு இத்தனை வேலை செஞ்சிட்டியே. போமா. லக்ஷ்மி, சீக்கிரம் வாமா. யார் வந்திருக்கா பாத்தியா? இவதான்டா என் மக லக்ஷ்மின்னு பேரு. மகாலட்சுமி மாதிரியே இருக்காடா. 100 தடவை சொல்ற. சரிடா, நீ விஷயத்தை சொல்லிட. சொல்றேன். அம்மா லக்ஷ்மி, வக்கீல் கேஸோட வந்துட்டான். ஜட்ஜ்மெண்ட் உடனே தெரியணுமா? அட, படிச்சு முடிக்கிட்டுண்டா கல்யாணத்தை நடத்திடலாம்ங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறம்மா. உடனே கல்யாணத்தை நடத்தணுங்கிறான். நீ என்னம்மா சொல்ற? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அதனால உடனே நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம். அப்படியே சொல்றேன். சரி. முருகன் துணை, சக்கரபத்திரி படிக்கட்டுமா? படிங்க, படிங்க. பள்ளி தேவசேன அசமேத சுப்பிரமணிய சுவாமி கிருபையோடு ஸ்ரீமான் கே ராமநாதன் அவர்களின் செல்வகுமாரத்தி திருநிலை செல்வி லட்சுமியை எம் நடராஜன் அவர்களின் செல்வகுமாரன் சிரஞ்சீவி சரவணனுக்கு பாணிகிரகணம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. தாம்பூலத்தை மாத்திங்க. La 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 la
மேடை அதில் மல்லிகை வாடை, மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை, கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம், கண் பார்வையில் நாம் பாடுவோம் கல்யாண சங்கீதம். அஞ்சாவது காட்டேஜ் வாட்ச்மேன் பேசுறேன் சார். இங்க ஒரு பொண்ணை யாரோ துரத்திட்டு போறான்.
வீட்டுக்கு போவோம். அங்க போய் என்னம்மா செய்யறது? பேசுவோம்ப்பா. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்றதாம்மா? அப்பா, நான் இன்னும் செத்து போகலப்பா. லக்ஷ்மி உயிரை வச்சிட்டு இருக்கல, அவ உருப்படுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்போம். அசால்ட், ரேப், அட்டெம்ப்டட் டு மர்டர், எல்லா செக்ஷன்லயும் அந்த வெறி பிடிச்ச பையன் மேல கேஸ் போட்டு இனி அவ லைஃப்லயே எந்திரிக்க முடியாத படிக்கு பண்ணிடுறேமா. யூ வில் சீ, அந்த மிருகம் உயிரோட இருக்கும் போதே நரகத்தை தான் அனுபவிப்போம். நான் மட்டும் சொர்க்கத்தை அனுபவிப்பேனா மாமா? பழக்கம் நடந்தா நியாயம் நிக்கும், என் மானம் நிக்குமா? பின்ன அவனை என்ன பண்ணலாங்கிறேம்மா? அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? பெண்ண, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றீங்களா? Why not? Why not I say? எத்தனை பெண்களுக்கு இந்த மாதிரி பயங்கர நடக்கல? இந்த நாட்டுல அவங்க புருஷங்கள அவங்கள ஏத்துக்கல? This is after all an accident. Incident இல்ல, சிம்பிளா சொன்னா எதிர்பாராம நடந்த விபத்து, விவகாரம் இல்ல. லக்ஷ்மி, உன்னை நான் இதுக்காக ஏத்துக்கலனா உன்னை கெடுத்தான் பாரு. அவனை விட நான் கேடுகட்ட மிருகம் ஆயிடுவேன். ஐ சே ஐ அம் இன் ஹியூமன் பீஸ்ட். என்ன சொல்ற சரவணன்? இந்த மனசுக்கு நான் உங்களுக்கு கோயில் கட்டலாம், சத்தியமா உங்களை தெய்வமா பூஜிக்கலாம். என்ன சொல்லு லக்ஷ்மி? எதையும் மறைச்சு வச்சு குடும்பம் நடத்திடலாம். மனசாட்சியை மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குடும்பம் நடத்தும் போது எப்போ நமக்குள்ள சண்டை வரலாம். அப்போ நீ என்ன யோக்கியமானவளா சுலபமா உங்களால குற்றச்சாட்ட முடியும் இல்லையா? பாக்கியா இருந்த குழந்தைங்களை பத்தினா அவங்க தப்பு செய்யும் போது உங்க அம்மாவை போல உத்தமையா நடந்துக்கன்னு உங்களாலையும் உதாரணம் காட்ட முடியாது, என்னாலையும் ஓமானமா நிக்க முடியாது. ஒரு நல்ல காரியத்துல வாழ்க்கையில நடக்க வேண்டிய விசேஷங்கள்ல அலங்கார பொருளா தான் என்னால உட்கார முடியுமே தவிர அடுத்தமா பத்தினு என்னால உட்கார முடியாது. லக்ஷ்மி, சோ என்ன மன்னிச்சிருங்க சரவணன், என்ன மன்னிச்சிருங்க.
என்னம்மா? போலீஸ் ஸ்டேஷன் உடனே போல வாங்க. கேஸ் எழுத விடாம நீங்க தான் எப்படியாவது அவர் விடுதலை பண்ணும். நான் கோபிய கல்யாணம் செஞ்சுக்க போறேன். பாவி பையன், உனக்காக பேசுறதுக்கு ஒரு நாதி இல்லாம போச்சேடா. நீ விடுதலை ஆகணும்னு நான் யார பாப்பேன், யார கேப்பேன்? ஹலோ இன்ஸ்பெக்டர். வாங்க மிஸ்டர் நடராஜன். நான் இப்ப லக்ஷ்மியோட அட்வொகேட்டா வந்திருக்கேன். ஓ, அவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவங்க சொல்லிட்டாங்கன்னா ரிப்போர்ட் எழுதிடலாம். இன்ஸ்பெக்டர், இந்த கேஸே வேண்டான்னு அவங்களே விருப்பப்படுறாங்க. நீங்க உடனே அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. வாட்? நோனோ, உங்களுக்கு எந்த வித இடங்கில வராம லக்ஷ்மி எழுதி கொடுத்துருவா. ஆல்ரைட், எழுதி கொடுக்க சொல்லுங்க. இந்தா இன்ஸ்பெக்டர். தாபா, அந்த ஆளை வெளியே விடு. எஸ் சார். நீ என்னதான் மிருகமா நடந்துகிட்டாலும் லக்ஷ்மி உன் விஷயத்துல தெய்வமா நடந்துகிட்டா. லக்ஷ்மி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. உனக்கு திருப்தி தானே? கடவுளுக்கே இதுல ஒரு திருப்தி இருக்கிறதுனால தானே இந்த முடிவை கொடுத்துருக்காம்பா. சே, கண்ணை தொட. டேய், சாந்தி முகூர்த்தத்துக்கு கோல்டன் பீச் காட்டேஜ் நம்பர் 5 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்டா. மன்னிப்பா இல்ல தண்டனையா? தண்டனையா இருந்தா என் கழுத்துல தாலி கயிறு ஏறி இருக்காது. கெடுத்தவன் கூட தான் வாழ்ந்து தொலைக்கணும்னு கழுத்து கொடுத்தியா? எடுத்த கடவுள் இப்படி எழுதிருக்கும் போது மனசார ஏத்துக்கு தானே வேணும்? ஒரு கேடு கட்டவன், அயோக்கிய, சுயநலவாதி, தன்னை ஒருத்தி வெறுத்தாங்கிற காரணத்துக்காக அவ வாழ்க்கையவே குட்டி சுவராக்கின துரோகி, இந்த பாவி மேல உனக்கு ஏன் அனுதாபம்? உங்களை ஜெயில அடைச்சிட்டா எனக்கு என்னங்க லாபம்? அதுக்காக என்னை விடுதலை பண்ணி வெளியில அனுப்பிச்சிருக்கலாமே. எதுக்கு இந்த தாலி கல்யாணம்? எல்லாமே அவசரத்தில் நடந்ததுல யாருமே என்ன பேச விடல, நானும் பேசல. இந்த பாரு, இந்த பாவி கையால கட்டினத நீ தாலினே மதிக்க வேண்டாம். யாருக்குமே தெரியாம ரகசியமா நடந்த கல்யாணம் தானே. கையெடுத்து கும்பிடுற நான் கட்டின சுருக்க. பால குடிங்க. நான் சொல்றத காது கேட்கும், மனசு கேட்காது. தானா கடல்ல விழணும்னு உனக்கு ஆசையா? முத்த இருக்குன்னு தெரியும் போது விழுந்தா என்ன தப்பு? பால குடிங்க. லட்சுமி, இதையாவது கேளு. நான் வசதி இல்லாதவன். என்ன நம்பி என் குடும்பத்துக்கு நீ மருமகளா வரும்போது அங்க நீ சந்திக்க போற என் சின்னம்மா
அதான் உன் மாமியார், அவ மக. அந்த ராட்சசிங்க உன் அன்பாவையும் நடத்த மாட்டாங்க. அகம்பாவம் பிடிச்ச அவங்க உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்ணுவாங்க. என்ன நீ மன்னிச்சதுக்காக அந்த தண்டனையும் நீ அனுபவிக்கணுமா? ஏற்கனவே எங்க அண்ணி எங்க அண்ணனை கட்டிக்கிட்ட தோஷத்துக்காக அவங்க படுற அவஸ்தைய பார்த்தா. ஏற்கனவே அங்க எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா எனக்கு என்ன கஷ்டம்? பேசிக்கிட்டே கவலையை மறந்துடுவோம். இந்தாங்க பால் குடிச்சிடுங்க. இன்னும் என்ன? பால் வேண்டாம், வச்சிரு. நேரமாகுது, நீ போய் படுத்துக்க. நீங்க எங்க போறீங்க? உனக்கு சமமா இருக்க எனக்கு யோகிதையை வரவழைச்சுக்க பாக்குறேன். எனக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்த, அதுல எனக்கு திருப்தி தான். மகளா வாழ்ந்தவ மருமகளா போறேன். கடவுஷ்டங்கள் வந்தா உன் அபயக்கரம்தான் எனக்கு வழி. உன் கைதான் எனக்கு நம்பிக்கை. குறையும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா சந்தோஷமா நெடுங்காலம் வாழணும். தீர்க்க சுமங்கலியா இருமா. அப்பா, இவருக்கு உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்ன கோபி சொல்லுப்பா. மாமா, இப்படி சொல்லலாமா? எனக்கு அருகதை உண்டான்னு. கோபி, ஆசீர்வாதம் மனசார பண்ணிட்டேன். என்னப்பா இப்படி கேக்குற? பைத்தியம் பைத்தியம். போய் ஜாம் ஜாம்னு குடுத்து ஆரம்பிங்க. போயிட்டு வரேம்மா. சரிம்மா, போயிட்டு வரேன்ப்பா. வரேம்மா. நல்ல காரியம் செஞ்சான் கோபி. இல்லைன்னா அந்த பெரிய அக்கா சொன்னாலே ஒரு லோலாயி, அவளை கட்டிக்கிட்டு அழுகணும். சாவித்ரி, பொண்ணு மாப்பிளை வர்றாங்க பாரு. நீ போய் ஆர்த்தி கரைச்சிட்டு வா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கோபி மாமா. நான் சொல்ற காளி இவங்களா? என் ராஜாத்தி. ஏமா ஏமா, நான் எடுத்துட்டு வரேம்மா. பரவாயில்ல பரவாயில்லம்மா, உன் தங்க மனசுக்கு நாங்கள்லாம் நாயா பாடுபட்டா கூட ஈடாகாது. வாங்க ராஜ நட போட்டு வாங்க. வாங்க தம்பி. நான் சொல்ல டேய், அறிமுகம் எல்லாம் அப்புறம், முதல்ல ஆர்த்தி எடு. நிரந்தர ஆர்த்தி. நான் இருக்கும்போது யார கட்டி ஆர்த்தி எடுத்தேன்? மனைவியை கூட்டிட்டு வர்றதுக்கு தைரியம் வேணுமாமா? பொண்ணை நான் தேர்ந்தெடுக்கணும், கட்டிட தாலியை நான் சொல்லணும், நீ கட்டணும். அப்ப
என்ன இவன் பொண்டாட்டி என் மருமக? உங்க சாட்சி இல்லைன்னாலும் தெய்வ சாட்சியா நாலு பேர் அறிய உங்க மகன் இந்த மாங்கல்யத்தை என் கழுத்துல கட்டியிருக்காரு. அதனால இது என் வீடு, இவர் என் புருஷன், நீங்க என் மாமியார், நான் உங்க மருமக. ஆண்டவனே தடுத்தால் ஒழிய வேற யார் என்ன தடுக்க முடியாதுன்னு நம்புறேன். இது நியாயமான பேச்சு. எதிரி நியாயம்? இங்க ஆண்டவன் ஆள்றவன் எல்லாமே நான் தான். இவங்க அப்பாவை வீட்டு வாசிக்குள்ள வரும்போது உள்ள வரலாமா அகிலாண்டன்னு கேட்டுட்டு தண்ணி உள்ள வருவாரு. இவ என்ன எங்க உள்ள வரட்டும் பாக்கலாம். சாதாரணமா பேசினா தணிஞ்சு போயிடுவேன், சவால் விட்டா துணிஞ்சு இறங்கிடுவேன். எனி சொன்னேன் அவ்வளவு திமரா உனக்கு உன்ன. மாமியார் சொன்னாலும் நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டியவன்னு இன்னும் அந்த கற்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கு. அக்கா என்ன இந்த வீட்டு மருமகளா நினைச்சு தைரியமா நீங்க ஆரத்தி எடுக்கலாம். எடுத்து வச்சு மகாலட்சுமி மாதிரி வாமா. மருமகளே மாமியாரே ஓடிங்க. என்ன சின்ன காளி, ஏதாவது விசேஷமா? ஊர்ல நடக்கிற கதை தான் அந்த வீட்டுல நடக்குதுல்ல. எங்க வீட்டுல அதிரடி மாமியாருக்கு பதிலடி கொடுக்க மருமக வந்துட்டா. வந்த உடனே உனக்கு கொடுத்த வரவேற்புக்கு சொந்தமா இருக்கிற பிள்ளைக்கே மரியாதை இல்லாத போது வந்த மருமகளுக்கு அம்மா மரியாதை தரணுமா? நான் கடன்பட்டவன் தாங்கிக்கிறேன். நான் கடமைப்பட்டவ வாங்கிக்கிறேன். நீ புத்திசாலி. அம்மாவுக்கு முன்னால கைய வாங்கினேனே அதுக்காக சொல்றீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு தான் கை வாங்கினேன். அது அவங்க தவற நினைச்சா சமாளிக்கிறார். இத பாருங்க, மாட்டு பொண்ணுன்னு பேர் வச்சதுனால எந்த மாமியாரும் மருமகளை மாடாட்டம் நடத்த கூடாது. மாட்டு பொண்ணுன்னு மதிக்கணும். கோபி, கோபி யாருக்கு தந்தி? தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கான், நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணுமா. அவன் சிநேகிதன் டெல்லி தந்தி கொடுத்திருக்கான். வேலை கிடைச்சா உடனே புறப்பட வேண்டியதுதானே. கோபி கோபி சீக்கிரமா வாப்பா. இதோ வர்றேங்கம்மா. புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு தான் ஒண்ணா சேர்ந்திருக்காங்க. சின்னஞ்சிருத்துக, ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஹோட்டல நடத்துறேன். நீ ஏன் கடனை அடைக்காம தண்டை சோற சாப்பிட்டு இருக்கேன்? இந்தாங்க நீங்களே கூப்பிட்டு கொடுத்து அனுப்புங்க. சின்னமா என்ன கூப்பிட்டீங்க? இந்தா உனக்கு தந்தி வந்திருக்கு, வேலை கிடைச்சிருக்கான், உடனே புறப்படு. இப்ப வா, பகல் வண்டில போற. சின்னமா இப்ப புறப்பட்டா தானே காலையில மெட்ராஸ் போய் சேர முடியும். புறப்படு புறப்படு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, உடனே புறப்படு. லட்சுமி. என்னங்க? லட்சுமி டிரஸ் பெட்டி எல்லாம் அஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ண, நம்ம வந்த வேகத்துல மறுபடியும் மெட்ராஸ் போறோம். அவளை எடுக்கிற கூட்டிட்டு போறேன். நான் அவ புருஷன், நான் அவன் மாமியார். ஒத்துக்கிட்டாச்சா? ஆச்சு. சரி, அதனால அவன் இங்கே இருக்கட்டும், நீ மட்டும் மெட்ராஸுக்கு போ. சரிதா? சரி. நீ போய் மாசம் மாசம் சம்பளம் வாங்கி உங்களுக்கு அனுப்பி உங்க கடன் எல்லாம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப கூடாது. கரெக்ட். உனக்கு நல்லா தெரியுதே. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. வர்றேன். சீக்கிரமா புறப்படு. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சிட்டேன். நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு கடவுள் உன் கூட என்ன சேரப்பட மாட்டேங்கிறான் பாத்தியா? நீயே மன்னிச்சாலும் அவன் மன்னிக்க மாட்டேங்கிறான். கடவுளுக்கு மன்னிக்க தெரியும், மனுஷனுக்கு தண்டிக்கத்தான் தெரியும். லட்சுமி சீக்கிரம் பரப்பிடுங்கப்பா, மணி ஆகுது. அம்மு நீயே வெங்காயத்தை உரிச்சிருக்க?
பாட்டியை உரிக்க முடியல, அதான் வெங்காயம் உரிக்குது. இட்லி மட்டுமா வேகுது, சாவுத்திரின்னா வேகிற, நான் அரைக்கிறேன். தேங்காய்க்கு பதில அந்த ரேவதி மாப்பிள்ள தலை மட்டும் கிடைச்சது, ஜங்கு ஜங்குன்னு அரைப்பேன். வேண்டாம் லக்ஷ்மி, நானும் இந்த வீட்டு மருமக, உங்க வேலையில எனக்கும் பங்கு இல்லையா? எதுக்கு உனக்கு சிரமம்? நீ அடிமையான, ஓ மாமியா உன் தலையிலே மிளகா அரைச்சிருவா. ஓங்குன கையோட நின்னீனாத்தான் உன்னை கண்டா இந்த வீட்டுல பயம் இருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு அடிமை போகுது லக்ஷ்மி. அடிமைன்னு ஏன் சொல்லிக்கிறீங்க? ஒரு வீடு கம்பெனினா மருமக ஒர்க்கிங் பார்ட்னர், மாமியார் மேனேஜிங் பார்ட்னர். பாட்டனார், இந்த சேதி எங்க பெரியக்கா காதல விழுந்தது, சாம்பார்ல மிளகாய் கிள்ளி போட மாட்டா, நம்ம தலையத்தான் கிள்ளி போடுவா. சட்டினி ரெடி. லட்சுமி, மாடு மொரண்டு பண்ணுனா சூடு போடுற மாதிரி இந்த வீட்டுல மருமக மொரண்டு பண்ணாலும் சூடு போடுவாங்க. வேணா உங்க அக்கா காலை பாரு சாவித்ரி, அதுக்கு உன் காலை காட்ட, அப்பதான் அதுக்கு புத்தி வரும். ஏழையா வந்த மருமகளுக்கு பணக்காரங்க வீட்டுல போடுற அடையாளமா இது? இது அகங்காரம் இல்ல? பல பெண்கள் ஆண்டவை ஏழையாவே படிக்கிறானே, அது அநியாயம் இல்ல? அதையும் கொடுத்து அதை வெட்டி சாப்பிடும் செலவையும் கொடுக்கிற வினோதமானவங்க தாமா பெண்ண பெத்தவங்க. மருமகளா, மனசுல ஆயிரம் கனவுகளோட சந்தோஷமா முதலிரவுக்காக இந்த வீட்டு படியேறினே. என்ன அதிகாரம் இருக்குங்கிறத போறீங்க? வா கோபி. ஐசே வா கோபி. ஏன் கோபி, டிரைவர் உத்தியோகம் பாக்குறதுன்னா அவ்வளவு கௌரவ குறைச்சலான வேலையா? இருந்தாலும் உங்க அந்தஸ்துக்கு. நோ நோ நோ. என்ன அந்தஸ்து? இன்ஜின் டிரைவர், பிளேன் பைலட், இந்த மாதிரி கார் ஓட்டுறதும் ஒரு கௌரவமான தொழில் தானேப்பா? வெல் சைட், படிச்சுட்டு உத்தியோகம் தான் பார்க்கணும்னா இந்த நாட்டுல பாதி பேருக்கு வேலையே கிடைக்காது. சோ சும்மா உட்கார்ந்துகிட்டு சோம்பேறித்தனத்தை வளர்க்கறத விட இந்த மாதிரி ஒரு கௌரவமான தொழில் செய்யறதுல தப்பு இல்லப்பா. ஆம் ஐ கரெக்ட்? அப்சல்யூட்லி கரெக்ட். வா கோபி, வீட்ல லட்சுமி எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்கும். போயிட்டு வரேன். தண்ணியை அக்கா வாங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. என்னதே எங்களுக்கு சமமா உட்காந்து சாப்பிடுறதா? உங்களுக்கு வியாதி ஒண்ணு இல்லையே? என்ன சொன்னேன்? இருந்து அவங்கள தள்ளி உட்கார சொல்றேன். எங்க உட்கார்ந்துட்டு பார்க்கலாம், சந்திச்சு போயிடும். ஜாக்கிரத உட்காருங்க அக்கா. வேண்டாம் லட்சுமி, நான் சொல்றேன் உட்காருங்க. ஏடி இந்த மரியாதை கட்ட உட்கார சொன்னா நீ உட்கார்ந்துருவியா? உன்ன உட்காருங்க.
சாப்பிடுங்க. என்னடா அரசிரிப்பு ஆனந்தம், கொண்டாட்டி லெட்டர்லயே லவ்வா? ஆமாடா, ஒரு கிசு கிசு. அடல்ஸ் ஒன்லியா? அடல்ஸ் மட்டும் இல்லடா, அதை விட ப்ளூ ஃபிலிம் லெட்டர். எது கதையா? இந்த பாரு, லைட்ஸ் ஆஃப் வார்த்தையெல்லாம் விட்டுட்டு லைட்ஸ் ஆன் வார்த்தையா படிக்கிறேன், கேட்டுக்கமா? ஏதா படி படி. முதலிரவு தடைப்பட்ட நாளிலிருந்து என் மனம் படக் படக், இதழோடு இதழ் சேர்த்து ஒரு இச்சி இச்சி. எப்படா? சி ஏச்சி. டேய், என்ன படிக்கிறேன் கேளுடா. உடலோடு உடல் சேர்ந்து ஒரு கிளுகிழு நடப்பதற்குள் ஐயோ. எப்படி? டேய் கொண்டாடா. ஏண்டா கொண்டாடா? சரிதான், என் அவஸ்தைக்கு அவளோட தவகள் ஒரு ரீல் ஓட்டி பார்த்தேன். லெட்டர் பிளைன் தான். டெல்லி என் முதல் மாச சம்பளம் லட்சுமிக்கு அனுப்பிச்சு வை. வேணாண்ட, நீ முதல் முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கிற, உன் கையாலே அனுப்பி. கோபி லட்சுமிக்கு என்ன குழு குழு லெட்டர் இங்க பிரிச்சு படிங்க. அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டர் பிரிக்கிறது தப்பு இல்லையா? வா படிங்க மாப்ள, பெரிய லெட்டர் உங்களுக்காக பிரிக்கிறேன். தீர்மா படிங்க. அன்புள்ள லட்சுமிக்கு. அன்பெல்லாம் லட்சுமிக்கு, உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. முதல் வரியிலே அடி. அப்புறம்? புலியும் நரியும் பாம்பும் உள்ள காட்டிலே உன்னை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். புலி யாரே? உருமரவங்க தான் புலி. நான் சொல்லல, கோபி எழுதிருக்காங்க. வேலை படிங்க. ஐயோ, படிக்கவே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீயே படிமா. சனி மாப்பிள்ளையிடம் ஜாகிரதையாக இரு, அவன் ஒரு நரி. உங்களைத்தான் அடுத்த லைன் படி. ரேவதியிடம் எச்சரிக்கையாக பழகு, சின்னம்மா மகுடி ஊதா, இந்த பாம்பு சீரும் ஆடும். என்னதா அடப்பாவி, ஆயிரமா கொட்டி படிக்க வச்சேனே, கடைசியில பாம்பு புலி நரின்னுட்டானே. பேய் நாயி. அதுவும் எழுதிருக்கா? அடுத்த லெட்டர்ல எழுதுவான். ஏய், அவளுக்கு என்ன எழுதிருக்கு படி? நீ ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு முதல் மாத சம்பளம் 500 ரூபாய் அனுப்பி இருக்கிறேன், பெற்றுக் கொள்ளவும். ஐயோ, 500 ரூபாய் அவர் வரவில்லையே. வரும், மணி ஆர்டர் வரும். லட்சுமி அம்மா, மணி ஆர்டர். என்ன கோபிட்டேந்தா? இந்தாங்க, நானே. நீங்க வச்சுட்டு 100 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. எதுக்கு? என் செலவுக்கு. நல்லா இருக்கேன், உனக்கு என்ன செலவு? இந்த அப்புறம் என்கிட்ட கணக்கு சொல்லணும். 400 ரூபாய் போதுமா? எதுக்கு? அவ சாப்பாடு செலவுக்கு அவ்வளவுதான் ஆகுதா? நீங்க சாப்பிடுறீங்களே, அந்த செலவு யாரு கொடுக்கறது? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ள, அவருக்கு இந்த ஊர்ல இருக்கிற மதிப்புக்கு எலெக்ஷன்ல நிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிப்பாரு. அதெல்லாம் விட்டுட்டு எங்க குடும்பத்துக்காக பொண்டாடி கூட தங்காம ராவு பாவ பாடுபடுறாரு. இவரை போய் ரேவதி விடுமா? அந்த தியாகத்தெல்லாம் நாமே சொல்லி காட்ட கூடாது. நான் என்ன அத்தைக்கு மாப்பிள்ளையா? மறு பிள்ளை, மருமகன் கடமையை செய்யறேன். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? தெரியாது. கற்பூரம் இங்க, காகிதம் அங்க. மாப்பிள்ள கழுதே. அத்தை நீங்களுமா? இந்த கற்பூரம் இது எல்லாத்தையும் மறந்துருங்க, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. விடுங்க அத்தை, ஊருக்காக உழைக்கிறவனுக்கும் நல்ல பேர் கிடையாது, என்ன போல வீட்டுக்காக உழைக்கிறவனுக்கும் நல்ல பேர் கிடையாது. என்ன, எனக்குன்னு சொந்தமான ஒரு வருமானம் இருந்தா இப்படிப்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு இருக்க வேணுமா? இந்த ஆட்டின் ராணி. அந்த ராணி எடுத்துட்டியா? இன்னும் கல்யாணம் ஆகல. என்னையா சீட்டாட்டமா? இந்த சிகப்பு ரோஜா அதுக்குள்ள பூத்துடுச்சா? சரி, அதுக்கு கிரவுண்ட் வேணுமே. உன் கிரவுண்ட் இருக்கு, அதை வச்சு விளையாடிடுவோம். முடியுமா? ஹோட்டல் ஸ்வீட்டை வச்சே காரியத்தை நடத்தி காமிக்கிறேன். நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? இது என்னைக்கு போட்ட பொங்கலியா? பழைய சோர்வாசம் அடிக்குது. இங்க அரசியல் பேசக்கூடாது. ஏயா, நான் பொங்கலை பத்தி கேட்டா நீ அரசியலுங்கிற? பின்ன பொங்கல் பழசியும் பீங்க, கல்லும் பீங்க, கலப்படம் பீங்க, இதையெல்லாம் அரசாங்கம் கவனிக்க கூடாதான் பீங்க, ஊழல் பீங்க, லஞ்சம் பீங்க, கமிஷன் பீங்க, அரிசியில் ஆரம்பிச்சு அரசியல் வந்து முடிப்பீங்க. ஐயோ, நான் ஒண்ணுமே பேசலையே, இத நீ கொஞ்சம் தின்னு பாரு. நானா? பெற்றிருக்கேன் 10, அதுக்கேவும் பதில் சொல்லுவான். அப்ப நாங்க மட்டும் எப்படி திங்கிறது? இஷ்டம் இருந்தா இங்க முதலாளியில இருந்து வேலை செய்யற தொழிலாளி அத்தனை பேரும் அடுத்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுறோம். நாங்க அடுத்த ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கிறோம். இதை எடுத்துட்டு போய் காப்பி கொண்டா. காப்பி வாங்க. சனி சார். சனியா? நம்ம ஹோட்டலுக்குள்ள நுழைய மாட்டீங்களே. உங்க ஹோட்டலை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. புரிஞ்சுக்கிட்டீங்க?
வாசல்ல போர்டுல சக்கர பொங்கல் பார்த்தேன். ஆறு பிளேட் அம்சமா வாழை இலையில டால்டாவை தடவி கோயில் பிரசாத மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பண்ண வேணாங்க, ஏற்கனவே பண்ணத கொடுங்க போறோம். வெங்கடாஜலபதி அத்த கை கழுவவே வேண்டாம், கரைபடாத கரங்கள் ரெண்டு கையும் சேர்த்து நீட்டுங்க. ரெண்டு கையும் வேண்டாம் மாப்பிள, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. களி வந்துட்டியா? களி இந்த வாங்கி. எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். எங்க நமக்கு தான் திரும்பின பக்கம் எல்லாம் திருப்பதி தானே. ஓ, நீ அங்க வந்திருந்தியா? கூட்டத்துல பார்க்க முடியாம போயிடுச்சு. வெங்கடாஜலபதிய மனசுல நினைச்சுக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிடுங்க. வெங்கடாஜலபதி. எங்கேயே போய் சாமி ஆடிட்டு வர மாதிரி இருக்கு. அம்மாவுக்கு அவமானம் இல்ல. ரேவதி, யாரு கடன் வாங்கல? 50 ரூபா கடன் வாங்கினா கிளார்க், 500 ரூபா கடன் வாங்கினா ஆபீசர், 5000 ரூபா கடன் வாங்கினா வியாபாரி, அதுவே 5000 கோடி கடன் வாங்கினா அரசாங்கம். நீங்க புத்திசாலி மாப்பிள்ள. இல்லாட்டி உங்களுக்கு மாப்பிள்ளைய நான் வர முடியுமா? கடன் வாங்க கூடாது, நானே பணம் தரேன். என்னாச்சு மாப்பிள்ள? உணர்ச்சி வசப்பட்டேன். நீங்களும் இருங்க. நீங்க பாட்டு 5000 10000 எல்லாம் எழுதுறாதீங்க. 50000க்கு ஏல போற மாப்ளே. ஐயோ அத்தை, உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. ஏனி புசாது புடிங்கனே? ஃபேக்டரி அது இதுன்னு சொல்லி உங்க பணத்தை பறிக்கறாங்களே, அத தடுக்க எங்க அம்மா குடுக்குறாங்க. குறுக்க நீ யாரு? இந்த சொத்துல உங்க பங்குண்டா? ஓ புருஷனுக்கு பங்குண்டா? என்ன போல அவரும் இந்த குடும்பத்துல சம்பந்தமே தவிர சந்ததி இல்ல, வாரிசு இல்ல. அப்போ உன் புருஷன் அவன் அண்ணன் வாரிசுங்கறியா? அதுக்காக போறறியா? அந்த பிளான்ல தான் பொட்டச்சி ஒண்ணே இங்க அம்ச்சாங்களே. பொட்டச்சி நீங்க தான். என் புருஷன் மாதிரி சொந்த கால நிக்க தெரியாம சோத்து மூட்டையாட்ட மாமியார் பணத்தை மோப்ப பிடிக்கிறீங்களே. ஒரே நானும் போயிட்டா
அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். உங்களுக்காக நான் இங்க இருக்கேன். இவளை என்ன பண்றது? தீபாவளி டைம் ஒரு வியாபாரமே டிலே ஆச்சுன்னா எல்லாமே என் லட்சுமிக்கு பொருத்தமா இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. எடுக்கிற கால வரும், அப்ப எடுக்கிறேன். ஆ, இதை பேக் பண்ணுங்க. ஜோரம் இன்னும் குறையவே இல்லையே. பாட்டிக்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து இப்படித்தான். தீபாவளி வர நேரமா இப்படி திடீர்னு படுத்துட்டாலே என் கழுத்து சங்கிலி இருந்தாலாவது உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போய் காப்பாத்திடுவனே. தலை தீபாவளி ஆச்சே, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் அவளுக்கு அப்பா அம்மா இல்ல? எடுக்கட்டுமே, இரும்பு பீரோ திறந்து பணத்தை எண்ணட்டுமே. திருப்பி தராருங்க. என்ன இவ இவ்வளவு ரவுடித்தனம் பண்ற? இந்தாங்க சாவி, 500 ரூபாய் பணம் எடுத்தேன். எதுக்கு எடுத்த? உயிருக்கு போராடிட்டு இருக்காள் உங்க பேத்தி, அவளை காப்பாத்துறதுக்கு அம்மு ஆஸ்பத்திரி கூடி போற. 500 ரூபாய் எதுக்கு? உயிர் போற வியாதிய தர்மாஸ்பத்திரிக்கு போன் பண்ணா வேன் வரும். அது உனக்கு தான் அனுப்புவாங்க. லைசென்ஸ் இல்ல மலேரிய, அதுக்காக டாக் வேன் வரும். யாரடி நாயங்க? இனிமே என் விஷயத்துல தலையிட்ட ஜாக்கிரதா. இந்த இன்ஜெக்ஷன்ல குழந்தை கண்ணை திறந்துருவா, குணமாயிடும். டிலே பண்ணாம கொண்டு வந்ததுனாலதான் குழந்தை பிழைச்சா. லக்ஷ்மி, என்னது என்ன போய்? நீ இல்லனா எனக்கு ஏன் அம்மா இல்ல லட்சுமி? பைத்திய மாதிரி பேசாதீங்க. இந்தாங்க டாக்டர் ஃபீஸ் பாக்கி எல்லாம் கொடுத்துருங்க, நான் போய் டாக்டர் மருந்து எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மாப்ளே? அருமையான பிளான். காதை கொடுங்க. போலீஸ் பள்ளியை தான் பிடிப்பாங்க, நம்மள பிடிக்க மாட்டாங்க. அட ஆம்பளை பள்ளி, வா கண்ணா வா. போடுங்கட்ட, பயப்படாம போடுங்கட்ட. என்ன பயம்? போடுங்கட்ட, போடுங்க. பள்ளி தானே செத்துடுச்சு, போடுங்க. என்ன பால் பாயசமா? பால் பாயசம் சாப்பிட்டு பாருமா. பாருங்க, இன்னைக்கு நானும் அம்மாவும் ஒரு முடிவு கொண்டுட்டோம். ஒரே குடும்பத்துல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு ஒண்ணுன்னா நீங்க தானே வருவீங்க? நிச்சயமா. என்ன நீங்க எதிரி நினைக்காம உங்க மருமகளா நினைச்சா சத்தியமா சொல்றேன், நான் என் உயிரை கூட கொடுப்பேன். லட்சுமி ஒரே ஒரு இட்லி சாப்பிடுமா? வேண்டாம் தாப்பாடுங்கண்ணே. இந்தாங்க சாப்பிடுமா. அதுல என்ன கலந்துருக்குன்னு நினைக்கிறேன்? பால். எங்க அம்மா பால் மனசு காட்ட சக்கரை நிறைய போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாருமா. என்னமா அது? பள்ளி பள்ளி.
வீட்டை நோட்டம் பார்த்துட்டு இருக்கியா? கீழே இறங்கி வாடி. அன்னைக்கு என்னடா பாயாச உபச்சாரம், இன்னைக்கு அகங்காரம். இந்த அத்தை என்ன அரலூசா? தெரியும். என்ன மாப்பிளே, உக்கார நசுங்கின மாதிரி இருக்கு. அடடே காளிய, காளிதான். பிள்ளை யாரு? பிள்ளையார் தானே, முருகனோட அண்ணன். போறது யாருங்கிற? பொம்பளை பார்த்தா தெரியலையே, குறும்பு. வயசு வித்தியாசமா பார்க்க மாட்டியா? வரட்ட, வராத போ. அவதான் ஃபேக்டரி போல இருக்கு. இந்த கிரவுண்ட்ல கொட்டத்தான் மாப்பிள்ள பணம் கேட்கிறாரு. நமக்கு என்ன உதவாத சொத்து? ஊர் மேல போனான்னா எங்க போனா நமக்கு என்ன? கோபி அங்க வேலைதான் பாக்குறானா இல்ல கடுதாசியா எழுதிக்கிட்டு இருக்கானா? வாங்குற சம்பளம் போஸ்ட் கேசரியா போயிடும் போல இருக்குப்பா. லெட்டர் எழுதுறது உங்களுக்கு பொறாமையா? இது வரைக்கும் இது ஒண்ணுல தானே நாங்க ரெண்டு பேரும் கலந்து. லட்சுமி லட்சுமி நில்லு நில்லு. கோபி என்ன எழுதிருக்கான்? தீபாவளிக்கு வரேன்னு எழுதிருக்காரு. ஐயா பாவம், சின்ன சிறுசுங்க. தாலி கட்டினதுதான் மிச்சம். ஒண்ணு சேர்றதுக்குள்ளதான் எங்க அக்கா அகிலாண்டம் பிரிச்சுட்டாளே. வரட்டும் அந்த கோபி ஒரு பத்து நாளைக்கு. எனக்கு அந்த சின்ன சிறுக்கி கணக்கல வராத பணம் எடுத்தா இவங்க என்ன செய்வாங்கன்னு நினைச்சிருப்பா. கரெக்ட், அவளாதான் இருக்கணும். திரிடி புடி அவள. நான் புடிக்கிறேன் அத்தை. இந்த சந்தர்ப்பத்துல தான் உங்க கை ஓங்கணும். வாங்க அம்மு. இது உனக்கு, இது உங்களுக்கு, இது உங்களுக்கு, இது அம்மாவோட அப்பாவுக்கு. லட்சுமி, இதுக்கெல்லாம் பணம் எது? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? மாமியார் பொட்டி சைலண்டா இருந்தது, மருமக பிறந்தா, அப்புறம் பணத்துக்கு என்ன குறைச்சல்? என்ன இதெல்லாம் சொல்ற? பொட்டி எங்க வச்சிருக்க? அட இங்க இருக்கு. இப்பதான் வாரேன். இது நம்ம நகை தானே? இது அதாவது உங்க சின்ன மருமக லட்சுமி நம்ம கடைக்கு வந்து இந்த நகையை வச்சு பணம் கேட்டாங்க. ஆமா, நீங்க அம்மாவுக்கு பணத்தட்டுப்பாடு வராது, நகையை வைக்க மாட்டாங்களேன்னு சொன்னேன். எப்படியாவது கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தேன், நகையை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். செட்டியார், உங்க கடையில நீங்க என்ன பாத்தீங்களா இல்ல என்ன மாதிரி வேற யாராவது பாத்தீங்களா? நீங்க தான் வந்தீங்க, உங்களை தான் பார்த்தேன். உங்க நெத்தியில போட்டிருக்கீங்களே விபூதி, அந்த தெய்வத்தின் ஆணையா சொல்லுங்க. சத்தியமா நெத்தி மேல போட்டிருக்க விபூதி மேல ஆணையா சொல்றேன். வந்தது நீங்க தான். ஏன் இப்படி அனாவசியமா போய் சொல்றீங்க? செட்டியார் கருப்பூர் தணைக்கணுமா, துண்ட போட்டு தாண்டணுமா? செட்டியார் நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள
இப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க மாதிரி இவ்வளவு அப்படி பண்ணிட்டாலே. ஏறாவது போய் போலீஸுக்கு போன் பண்ணு. அத்தை, இத்தனை நாள நாம காப்பாத்தின இந்த குடும்பமானோ இன்னைக்கு இவ்வளவு ரோடுக்கு வந்துருச்சு. அதான் சாட்சியோட நிரூபிச்சாச்சே. இப்ப என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நியாயமா வாதாடினா நம்ம எல்லாருமே கோர்ட்டுக்கு போனோம். நான் இந்த குடும்பத்துக்கு வந்தது உங்களை எல்லாம் கோர்ட்ல நிறுத்துறதுக்காக இல்ல. இந்த வீட்டு மருமகளாச்சே, நானும் இந்த பழைய ஏத்துக்கிறேன். அவங்கதான் படிச்ச பெண்ணு நீங்க இந்த மாதிரி திருட்டு காரியத்தெல்லாம் செய்யலாமா? படிச்சவங்க என்ன செய்யணுமோ அதை தான் நீங்க கேஸ் எழுதிக்கோங்க. லட்சுமி, என்ன இதெல்லாம்? உன்னை யாரு குற்றவாளின்னு ஒத்துக்க சொன்னது? சார், இந்த கேஸ் எழுதாதீங்க. எங்க குடும்பத்துல நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. லட்சுமி, இது வீடு இல்ல, குடும்ப விஷயம் பேசுறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன், வீட்டழுக்க ரோட்ல அலசக்கூடாது. மாப்பிள்ள, தீபாவளிக்கு உங்க ரெண்டு பேரையும் கூப்பிடலாம்னு வீட்டுக்கு போயிருந்தேன். காளி எல்லா விவரத்தையும் சொன்னான். ஏம்மா, அரசியல்ல தான் எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவாங்க. இந்த வீட்டுல உனக்கு என்ன கௌரவம் வரப்போகுதுன்னு இந்த பழியை நீ ஏத்துக்கிட்டம்மா? அப்பா, இது என் குடும்ப விவகாரம். அம்மா சௌக்கியமா இருக்காங்களாப்பா? ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க வந்து உங்க டியூட்டியை கெடுக்கிறாங்கல்ல. இவங்க பிரின்சிபலா இருக்கும்போது இவங்க ஆபீஸ்க்குள்ள யாரும் அனுமதி இல்லாம நுழைய முடியாது. You are correct, Lakshmi. I am sorry, sir. Now, varai. Excuse me. Deepavali kaga varu mudiyum, amma? Manager marandu police station la indha vishayatha kettuten. Appadi varadha irundha thandi kuduma. Varai, maple. Varai, Lakshmi. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். ஓகே. லட்சுமி, என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இந்த திருட்டு பட்டத்தையும் நீ வாங்கணுமா? ஐயோ, நகையெல்லாம் எடுத்து பெற்றாலே தண்டாளி. மாப்பிளே, நகை பணம் எல்லாம் போச்சே மாப்பிளே. கவலைப்படாதீங்க, எல்லா பொருளும் திரும்ப கிடைக்கும். நம்ம போலீஸ் இருக்காங்களே, குடல்ல வச்சாலும் எடுத்து வெளில கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்ரே கண்ணு. என்ன கண்டோ, நகை போனது என்னது இல்ல. இங்க வா, இந்த ஸ்வீட்டு. லட்சுமிக்கு திருட்டு பட்ட கட்டிட்டு நீங்க ஸ்வீட் சாப்பிட்டா அவளுக்கு எப்படி மனசு வரும்? லட்சுமி என்ன லட்சுமி, பெரிய ஒழுங்காவ? இங்க யார்தான் ஒழுங்கு? சொந்த ரத்தத்துக்கே அர்த்தம் தெரியாம மகனை அடிமையாக்கி, மருமகளை வேலைக்காரியாக்கி, வந்து ஒட்டினவங்களுக்கெல்லாம் அதிகாரத்தை தந்து, அவங்க என்னமோ பெரிய சத்தியவானாட்டும், பாவம் ஒரு உத்தமையை திருடியாக்கி. என்னடி சொன்ன? விட்டா பேசிட்டே போறியே உன்ன. வாங்கக்கா. அடிப்பாவி, உள்ள போனவ திரும்பி வந்துட்டாலே இனிமே என்ன நடக்குமோ? கவலைப்படாதீங்க, நான் இல்ல. என்ன மாப்பிள, நீங்க வர கைய வாங்குறீங்க? இது ஆத்திர கை இல்ல, ஆதரவு கை. இந்த கைய நம்புங்க. லட்சுமி தொடப்பா, அது கீழே அத்த தலையில விழும். அத்த காலி, லட்சுமி ஜெயில்ல, சொத்து என் கையில. நெத்தி வேர்வு நிலத்துல விழ உழைச்சாதான் பணம் கிடைக்கும்.
லக்ஷ்மி, நான் இந்த வேலையை கவனிச்சுக்கிறேன், நீ போய் சாப்பிட்டு போ. எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. சொன்னா கேட்கணும், நான் சொன்னா நீங்க கேட்கணும். போங்க போங்க. என்ன பொண்ணுமா நீ? போட்டாங்க இன்னைக்கு மீன் தொட்டி என் தலையில தள்ளவ, நாளைக்கு என்ன மாடியில தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம்? பாருங்க, இந்த வெத்துக்காயத்துல பூரா கையெழுத்து போட்டிருக்கேன். என் சொத்த பூரா மாப்பிள்ள பேருக்கு மாத்திடுங்க. அது வந்து நான் சொல்றேன், இது வெட்டுக்காயத்துல பெட்ரோல் ஊத்துற மாதிரி. நான் யாரு? உங்க மாப்பிள்ள சத்யன் கோபி. யாரு உங்க பிள்ளைங்க? அவங்க வயிறு எரிஞ்சா நான் நல்லா இருக்க முடியாது. என்ன சார்? அம்மா, அவர் உங்க மாப்பிள்ளையே கிடையாது, பெரிய மகான். அவரே வேண்டான்னு சொல்லும் போது உயிர கொஞ்சம் யோசனை பண்ணி எழுதுனா சார். என் உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சார்? மருமகளால நான் சாக மாட்டேன்னு உங்களால சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா சார்? சரி, உயில எழுதுறேன். எழுதுங்க சார், நல்ல கையெழுத்துலாம் போட்டிருக்கேன், நல்லா பார்த்து எழுதுங்க. என் உயிர் காத்த மாப்பிள்ளைக்கு, ஐயோ என் புள்ளைக்கு, எல்லா சொத்தையும் என் மாப்பிள்ள பேர்லயே எழுதுங்க சார். மாப்பிள்ள லெஃப்ட் ரைட் போட்டிட்டு உயில வாங்கிட்டு நடந்து வாங்க. அப்பா, சீக்கிரம் எழுதுங்க சார். என்ன மாப்பிள்ள திடீர்னு ராஜ நடையில வர்றீங்க? கையில என்ன பாத்தியா? கையில என்ன? விரலு. இது என்ன? பேப்பர், உயில், பத்திரம். அத்த சொத்து என் கையில, அதிகாரம் என் பையில. அத்தைக்கு எதிராக கொரில்லா போர் நடத்துற அத்தனை பேரையும் நான் அடக்கி காட்டுறேன். ஆமா, நீ கூட ஏதோ அண்டர் கிரவுண்ட் வேலை செய்யறிய. செஞ்ச தூக்கிடுவேன். தாலி கட்டின என் புருஷன் நாலு பேரை காலி பண்ணிட்டு வேலூர் ஜெயில ரெஸ்ட் வாங்குறாரு. அவர் வர்ற வரைக்கும் வெளியில இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவரோட போய் நானும் ரெஸ்ட் வாங்கணும் நீ நினைச்சீன்னா உன் உதாரலாம் எங்கிட்ட காட்டு. களி சர்தாயா, உன் நெஞ்சு அங்க நிமித்து இங்க வேணா. உங்கிட்ட அப்புறம் பேசு. ஏன் இப்ப பேச முடியலையாக்கா? சத்தியம், எங்க மீட்டிங் பேச போறிய? ஆமா மாப்ள. ஒண்ணும் பேச வேண்டாம், பட்ட கடனுக்கு இங்கேயே இருந்து நான் சொல்ற வேலையெல்லாம் செய். இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் தலைவன். பத்தியா, உயில் உயில் தான் உங்க கையிலேயே தவிர எங்க உயிர் உங்க கையில இல்ல மாப்ள. அடப்பாவி, நீயுமா பேசுற? நேரம் வந்துட்டா நானும் பேசித்தான் ஆகணும். அடிம நாயே, உன்னோட வேலை என்ன தெரியுமா? இந்த பாலிஷ் போட்டு வை, பல பலன் தொடச்சு வை, என் முகம் அதுல தெரியணும். நீ முதல்ல அழியணும். வாங்க, இந்த ஈரப்பட்டலை செருப்பு எடுக்கிறதுக்கு ஒரு வினாடி கூட நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாங்க போலாம். நெல்லுங்க, எங்க ஓட பாக்குறீங்க? மரியாதையை தேடி. அத்த, உங்களுக்கு தர வேண்டிய கடனுக்கு பட்ட நாமத்தை சாத்திட்டு ஓட பாக்குறாங்க. இல்ல, நீங்க அவமானப்படுத்தினதுக்கும் அடிச்சதுக்கு எல்லாம் இதுவரையில் நாங்க கட்டுப்பட்டோம். எப்பவாது என்னைக்காவது உங்க மனசுல கருணை வந்து இந்த மருமகளுக்கு தாயா மாறுவீங்கன்னு அடக்கமா அமைதியா எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க காலுக்கு சூடு போட்டிருக்கலாம், அது கோழி குஞ்சம் மிதிக்கிற கதை. ஆனா இந்த அனாமத்தெல்லாம் என் புருஷன் எதிர்க்க காசு இருப்ப தூக்கினானே, இது வெறும் நான் வீட்டுக்குள்ள வந்து விளையாடுற கதை. அத்த, இதுக்காக தான் அப்பவே சொன்னேன் இந்த சொத்தெல்லாம் இருக்கு வேணானு. வெறும் நாயினாலும் பரவாயில்ல, என்ன வெறும் நாயினு சொல்லிட்டாலே. ரவிதி, தூக்குப்பட்டிய பாப்பலாம். மாப்பிள்ள இருங்க, இந்த சொல்லுக்காக அவளை உங்க கால விழ வைக்கல. இதை விழ வைங்க பாக்கலாம். என்ன சொன்னேன்? வாங்க போலாம். வீட்டுல ஒட்டியாரம் கொண்டு வந்த செட்டியார் யாரா? செட்டியார் இல்லையே மோலியார். முதல்ல செட்டியாரா வந்தது யாரும் சொல்லல,
பர்ஃபெக்ட்டா இந்த ஸ்பேனர் ஆலிய மண்டைய பொளந்துடு. ஐயோ அவன்தான் அவன்தான் அவன்தான். புடிங்க புடிங்க விடாதீங்க விடாதீங்க. ஐயோ நாதா செட்டியார் நாதா செட்டியார் நாதா செட்டியார். அந்த சனி மாப்பிள்ள சொன்ன பிளான் படி நாதா செட்டியார் ஆவேஷம் போட்டு வந்தேன். ஐயோ கையி கையி கையில என்ன இருக்கு வித்தை. ஐயோ ஐயோ உண்மையை சொன்னா விட்டுறணும். அதான் பெரிய மனுஷங்களுக்கு அழகு. சரி விட்டாச்சே இந்த மாப்பிளத்துல நகையெல்லாம் இப்ப எங்க இருக்கு? அது வந்து பர்ஃபெக்ட்டா சொல்லு. அது வந்து எனக்கு தெரியும். இப்ப அவங்க இருக்கா? மாமா ஏமா நீங்க தானே லைலா வீட்டுக்கு ரூட்டு. அக்கா யாரு அழகா இருக்கியே. தம்பிங்க ரெண்டு பேரோட வந்திருக்கிறேன். அதோ பாக்கெட் எப்படி? பிராக்கெட் போடலாம். துபாய் சாமான் எல்லாம் பையோட கொண்டாந்துருக்கிறாங்க. ஹாய் அக்கா சொல்லிச்சு யாருன்னு. சாமான் தான் இருக்கா? இல்லாம நாங்க ஏன் வரோம்? எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஐயோ 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 லைலா கச்சேரி 5 மணிக்கு தான் ஆரம்பம். நீங்க 4 மணிக்கு தான் வந்திருக்க. தெரிஞ்சு போச்சு. சனி காதுக்கு சேதி போறதுக்குள்ள நாங்க பெர்ஃபெக்ட்டா உள்ள போந்தோம். யாரது வீட்டுல? ஹாய் நம்ம துபாய் கஸ்டமர். நான் சொல்லல கஸ்டமரா வர்றவங்க வீட்ல யாருன்னு கேட்க மாட்டான். எங்க ஆளுன்னு கேப்பான். வா. நீ தான லைலா? இங்க வேற லைலா கிடையாது. இந்த கிண்டல் எல்லாம் இங்க கூடாது. கேட்ட கேள்விக்கு பர்ஃபெக்ட்டா பதில் சொல்லணும். என்ன? நித்யானந்த் இங்க கஸ்டமர் தானே? இங்க வர்றவங்க எல்லாருமே நித்யானந்தன் தான். நான் கேக்குறது அகிலாண்ட அம்மாவோட மக புருஷன், மத்த விஷயத்துல உனக்கு புருஷன். யாரும் எனக்கு தாலியும் கட்டல, எவனும் எனக்கு புருஷனும் இல்ல. ஓகே. மாமியார ஏமாத்தி அந்த சனி 1000 1000 பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில குட்டி இருக்கிறான். இரும்பு பெட்டி பணத்தை திருடி அதே சமயத்துல ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழிய போட்டு அத்தனை சொத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். இதுக்கு என்ன சொல்ற? உங்களுக்கு அறிவில்ல. என்னது? ஒழுங்கான பணத்தை கொண்டு வந்து போடுறதுக்கு நாங்க என்ன பேங்கா? திருடனுக்கும் கள்ள வியாபாரிக்கும் என்ன தொடர்பு? அதுதான் சார், இங்க வந்து கொடுக்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் உள்ள கனெக்ஷன். நாங்க போலீஸ், டிஐஜி, சிஐடி. பெர்ஃபெக்ட்டா சொல்றேன், மரியாதையா பேசு. நீங்க போலீஸ் இல்ல. வர்ற போலீஸ் பறிபோன சொத்துக்காக வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். உடனே சோதனை போடுவான். ஒரு நிமிஷம் இருங்க. போனாங்களா? காப்பிய கலக்குறாங்களா? அதான் கலக்கிட்டாங்களே. சரி சரி வரா வர. இதோ உங்க வீட்டு பணம் நகை எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருக்கு. இல்லம்மா நான் கோபி. அறிமுகம் வேண்டாம். உங்க சொத்துக்காக நீங்க ஆவேசமா வாதாடுனீங்களே, அப்பவே எனக்கு தெரியும். நாங்க உங்களை என்னமோ நினைச்சோம். எல்லாரும் தான் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தில இருந்து தான் நாங்களும் வந்தோம். அதனால ஒரு குடும்பத்தை அழிக்க மாட்டோம். இந்தாங்க பாக்ஸ், நீங்க புறப்படலாம். நகையெல்லாம் கிடைச்சு போச்சா? குடுக்க மாட்டாளா நினைச்சே? சச்சா அவ தங்கம் பெர்ஃபெக்ட்னா 100% பெர்ஃபெக்ட். அப்படியே சரி வாங்க. நில்லும் கடாவா? என்னங்கடா யாரடா நீங்க? அவங்க இந்த பேட்டைக்கு ரவுடிங்க. மரியாதையா பொட்டி நீங்க குடுக்கல. என்னங்கடா செய்வீங்க? உங்க 3 பேர் பணத்தையும் குழி தோண்டி புதைப்போம். டேய் மாமா போமேலையே. டேயா டியா போடுங்க.
வாங்கடா, பாக்ஸ் வேணுமா? எடுத்துக்கங்க. அடியா அடியா, மூஞ்சில குத்தியா? என்னையா செத்தடி அடிக்கிற? நான் தான் அர்த்தநாரி பேசுறேன். எல்லாமே போச்சு, உங்களுக்கு ஆபத்து. லைலாவுக்கு கொடுத்த பணம் நகை அத்தனையும் அந்த கோபி கோஷி வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? யாரு டெலிபோன்ல? இந்த திருட்டு போன பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சான். இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன் போன் வந்தது. நீங்க வந்து அடையாளம் காட்டினாதான் கொடுப்பாங்களாம். என்ன மாப்பிள்ள, நம்ம வீட்டு நகை, நான் அடையாளம் காட்ட மாட்டேனா? இருங்க, ரேவதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், வாங்க, டைம் ஆச்சு, வாங்க. இந்த இடம் தான் உனக்கு லாயக்கு. இனிமே நீ இங்கேயே கடை. நானாவது சாதாரண பாவி, ஆனா நீ பயங்கரமான படுபாவி. எனக்கு என்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்கிட்டேன். அனாவசியமா நீ கவலைப்படாத. மாப்பிள்ளதான் திருட்டு போன நகை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு அத்தையை கூட்டு போனாரு. என்னது, கொள்ள போன நகை பணம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு? இந்த சனி எப்படி அம்மா கிட்ட போலீஸ்ல கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவான். அதானே, நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. வேண்டாம், போலீஸ் நடவடிக்கை எடுத்தா நம்ம தங்கச்சி புருஷனுக்கு தான் ஆபத்து. பரவாயில்ல, இவே இறக்கம் இல்லாமே அன்பு காட்டின அம்மாவை அழிக்க பார்த்தாருன்னா அவருக்கு நான் எதிரியே தவிர மனைவி இல்ல. அப்படி அவரை கைது பண்ணா நமக்கு தான் அறிவு இல்ல. எது எப்படி நடந்தாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களை பாதிக்க கூடாது. பெர்ஃபெக்ட். என்ன பெர்ஃபெக்ட்? பெர்ஃபெக்ட்டா பெர்ஃபெக்ட்? பாம்பு கொத்த வருதுன்னு வச்சுக்க, அது தலைய தடவி கொடுப்பிய. நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக சட்ட அவர் பக்கம் சாயணுமா? நீ வா, நீ வா. இரு டெல்லி, நீ போய் போலீஸ் கூட்டு வா. காளி பணத்தையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்க, நாங்க வந்துடுறோம். என்ன, அப்பாவோட சொத்துக்கு அடியேன் தான் வாரிசு. வீட்டுக்கு போய் உயில எடுத்துட்டு வந்து அப்புறமா உன் பணத்தை பாக்குறேன். கதவை சாத்தி பூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் நிம்மதியா தூங்கு. அதே ஆண்டவன் கழுத்துல இருக்கிற செக்ரட்டரிய உங்ககிட்ட அனுப்புறேன், அவர்கிட்ட நீ பேச வேண்டியது பேசிக்க. செக்ரட்டரி அத்தை கிட்ட பேசுப்ப.
எங்கடா சின்னம்மா? எங்கடா சின்னம்மா? சொல்ல மாட்டேன். எங்கடா சின்னம்மா? எங்கடா சின்னம்மா? அத்தேங்க, அத்தேங்க சொல்லு. அம்மா இங்க சொல்லுங்க. இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். டேய் சின்னம்மா எங்கடா? சின்னம்மா எங்கடா சொல்லுடா. அடிக்காதப்பா. அப்ப சொல்லு. ஸ்ட்ரீட் கோடம் இல்ல, அடிச்சு வச்சிருக்கேன். அதோ அவன் தான். ஜிப்லேட் மேன். நீ கையோங்கின போதெல்லாம் நான் ஆத்திரப்பட்டேன். அடக்கமா இருங்கன்னு சொன்னிய தவிர என்ன அடிக்க வரல. இனிமே இந்த வீட்டுல சகல உரிமையும் உனக்கு தான். உங்க கையாலே இதை அக்கா கிட்ட கொடுத்துருங்க. மூத்தவங்கன்னு மட்டும் சொல்லல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு மருமக எப்படி வாழணும்னு அவங்க காட்டியிருக்காங்க. அம்மாடி சாவித்திரி, சாவி கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீ மாமியார் ஆயிடாத. அப்புறம் லட்சுமி மாதிரி ஒரு மருமக வருவா, அவளை வேற நீ சமாளிக்கணும்.